இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக பிரயோகம் என்னென்னா, எப்பயுமே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படக்கூடிய அரிசி தாந்திரிகம். என்னடா அது அரிசி தாந்திரிகம்ங்கிறாங்களே அப்படின்னு வியப்பாக இருக்கா? ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் சொல்லித்தர்ற விஷயங்கள்லாம் எளிமையாக தெரியும், ஆனால் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். ஏன்னா இந்த இத்தனை நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறதெல்லாம் பில்டப்காக கொடுக்குற கமெண்ட்ஸோ பெய்டு கமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் ரியல் பீப்புள். சரிங்களா? இதில் நிகழ்ச்சியெல்லாம் போய் பாருங்கள், அதில் வர்றவங்க எல்லாமே உண்மையானவங்க, அதனால் ஜெயித்தவங்க வர்றவங்க எல்லாமே சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் உண்மைகள். சரிங்களா? இதெல்லாம் ஏன் நம்ம சந்தோஷமாக செஞ்சிடறோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே அல்டிமேட்லி இதெல்லாம் வந்து நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸாக பண்ணுறோம். இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா என்னை கூப்பிட்டு சொல்லும் பொழுது நீங்கள் ஜெயித்ததுக்கான வரக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் 1% புண்ணியமும் எனக்கும் வந்து சேருங்கிற விஷயமும் உண்மைதான். அதே போல் இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க, இதனால் வெற்றி அடைஞ்சிட்றீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வெற்றி பெற்றது மாதிரி அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. தப்பு கிடையாதுங்க. இறக்கிற கிணத்துல தாங்க தண்ணி என்றைக்குமே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் மட்டுமே நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல காலங்கள் இருக்க வைக்க நல்லா இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது தான் அவன் ஜெயிக்கிறான் பாருங்கள், அவன் ஜெயிக்கும் போது மனசார சொல்லுவாங்க பாருங்கள். ஒவ்வொரு தடவை நிகழ்ச்சியில் கூப்பிட்டு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கன்னு சொல்லுவான். அப்போ அவன் கண்டிப்பாக அந்த மனசார சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஒரு நீங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பான் பாருங்களேன். அது வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய அன்பான ஒரு ஆசீர்வாதம் வந்து உங்களையும் காப்பாற்றும். அதனால் நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி புதியுகம் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த யூடியூப் இதில் ஒரு தனி பிளேலிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 150-200 வீடியோஸ் வந்து அதில் நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து நல்லா பயன் பெறுங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தனதானியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னாலே ஜனனகால ஜாதகத்தையும் அன்பர்களே கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. இது ஒரு அன்பான கோரிக்கை தான். இதை நீங்கள் பார்த்துக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு தசாபுத்தி அந்தரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சில பேருக்கு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனதானியமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பாங்க. என்ன தவறு பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த விஷயங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்னா சில கொடுக்குற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் கிரக அரசர்கள் இருப்பாங்க. அந்த கிரக அரசர்களை வந்து கரெக்டான ஜோதிடட்டாக அவங்க போகாமல் இருந்திருப்பாங்க. போகாமல் இருந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டில் இந்த திசையை மாற்றுறேன், அதை பண்ணுறேன், கல்லை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணுறதை விட்டுட்டு நம்மளோட தமிழனோட பண்பாடையும் நம்ம இந்து தர்மத்தில் உள்ள பண்பாட்டையும் மறந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் போய் டைவெர்ட் ஆகிட்டு அந்த சூட்சமத்தை மறந்துடுவாங்க. ஸோ இந்த ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்துக்கும் பொழுது அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. உடனே அவர்கிட்ட போகும்போது என்னமோ ஜோதிடர் பெரிய கடவுள் லெவலில் நினச்சிக்கிட்டு சாமி சொல்லுங்கன்னு, யார் சாமி? காசு வாங்கிட்டா சாமி ஜோதிடம் பார்க்குது? அப்படியெல்லாம் இல்லை. அவங்களும் ஒரு ப்ரொஃபஷன். நாங்களாம் காசு வாங்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள். அப்படிங்கும்போது அந்த சாமின்னு கூப்பிட்றது அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பில்டப்பை ஏற்றி விடாமல், எப்படி நீங்கள் ஒரு லாயர்கிட்ட போவீங்களோ, எப்படி ஒரு ஆடிட்டர்கிட்ட போவீங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு கன்சல்டன்ட் எப்படி போவீங்களோ, ஒரு ஹோம் லோன் கன்சல்டன்ட் போவீங்க, அந்த மாதிரி உங்களுடைய தலையெழுத்தை பார்க்குறதுக்கு யூ ஆர் பேயிங் தெம். புரியுதுங்களா? யாரும் இலவசமாலாம் பார்க்குறதில்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அன்பர்களே. நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதில் நான் எப்படி வழிபாடு பண்ணணும், இதை நான் எப்படி செய்யணும், இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஹோமம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. பரிகாரம் என்பது வாட் இஸ் பரிகாரம்? பரிகாரம் என்பது நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பேர் மட்டுமே பரிகாரம். உங்களுடைய வலியும் வேதனையும் சந்தோஷமும் துக்கமும் அவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். அடுத்தவங்களுக்கு அது ஒரு காமெடியாக தான் தெரியும். சில பேருக்கு அது ஒரு கதையாக கேட்பாங்க, அவ்வளோதான். அதனால் இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஏஜெண்ட்? அதனால் அந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அந்த வழிபாடுகளை உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா மாபெரும் வெற்றி அடைஞ்சிருவீங்க அன்பர்களே. அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுற விஷயங்களை தான் சொல்கிறோம். தலைமுறை தலைமுறையாக 5 தலைமுறையாக செழிப்பமாக இருக்கும், நல்லா இருக்கும். எங்களை நம்பி வர்றவங்களும் நல்லா இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறதும் அந்த புண்ணியமும் எங்களுக்கும் வரணுன்ற ஒரு சுயநலமும் இதில் உண்டு. அது மாதிரி நல்லா பண்ணுங்கள், சுபிட்சமாக வாழுங்க. இந்த அரிசியை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இந்த அரிசியை எடுத்து கார்த்தால நேரத்தில் குளிக்கணும். இது பண்ணும்போது கீழே கமெண்ட்டில் தயவு செஞ்சு அன்பர்களே கேட்காதீங்க குளிக்கணுமான்னு கேட்காதீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு இதை காலையில் 6 to 7, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க, காலையில் 6 to 7 எழுந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் கிச்சனில் इत दिशल இந்த திக்ல கிச்சன் இருக்கணும்லாம் அதெல்லாம் கிடையாது எந்த திசையில இருந்தாலும் நீங்க போய் நின்னுக்கலாம் கிச்சன்ல அந்த இடத்துல போய் நின்னுட்டு அதோட சேர்த்து உங்க கிச்சன்ல இருக்க கூடிய கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளை தனியா எடுத்து வச்சிட்டு அதுல விநாயகரை பிடிச்சுக்கோங்க இந்த விநாயகரை பிடிச்சிட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா அதை தனியா அந்த இடத்துல கிச்சன்ல வச்சிட்டு அதுல ஒரு தூப தீபங்கள் காட்டுங்க தூப தீபங்கள்னா ஒரு ஒரு சாம்பிராணி அதே போல ஒரு ஊதுபத்தி இத காட்டிட்டு விநாயகரை நினைச்சிட்டு உங்க குல தெய்வத்தை நினைங்கள் குல தெய்வத்தை நினைச்சிட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் பச்சையம்மன் தான் உங்க குல தெய்வம்னா பச்சையம்மாய சரிஹா பராக் அப்படிን மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்னைக்குமே நம்ம வீட்ல தன தானியங்கள் இருக்கணும் அப்படிங்கும்போது தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா தானியவசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின் மனசார நினைச்சிட்டு இத வந்து அப்படியே கொண்டு போங்க உங்க வீட்ல கார்டன் இருக்குனா கார்டன்ல போய் தூவி விடுங்க சரிங்களா இல்ல எங்க வீட்ல கார்டன்லாம் இல்லங்க என்னங்க பண்ணலாம் அப்படினா உங்க வீட்ல இப்ப நீங்க அபார்ட்மென்ட்லயே இருக்கீங்க ஒரு காமன் ஏரியா இருக்கா பார்க் மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா வச்சிருக்காங்களா அந்த இடத்துல போய் எங்க எறும்பு இருக்கோ அந்த இடத்துல போய் போட்டுட்டு வந்துருங்க அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா இந்த தானியங்கள் இருக்கா எங்க கொண்டு போங்க இந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த பறவைகள்லாம் இருக்கும் காக்கா இருக்கும் குருவி இருக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த தானியங்களை போடுங்க இத நீங்க போட்டுட்டு வரும்போது மனசார நீங்க என்ன நினைங்கன்னா பாவிங்க என்ன பாவிக்கணும் அப்படினா இந்த மந்திரங்களையும் சொல்லிட்டு தானியவசிய சிவாய வசிய ஸ்வாஹா தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு சிவன சிவன் கிடையாதுங்க சிவாய வசிய ஸ்வாஹானா அது வந்து வசியம் என்பது அன்பு அப்ப வந்து இது என்ன பண்ணும்னா அந்த பரம்பொருளை நம்பி நீங்க போகும்போது என்ன ஆகும்னா நீங்க இந்த தாந்திரிக பிரயோகத்துல ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் அத சுவாமி பார்த்துப்பார் அப்படிங்கும்போது இத நீங்க செஞ்சிட்டு அந்த தானியங்களை நீங்க கொடுத்துட்டே வரும்போது வீட்ல வற்றாத செல்வம் இருந்துட்டே இருக்குங்க வற்றாத செல்வம்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா இப்போ நீங்க ஒரு 10000 ரூபாய் பணம் வேணும்னா டக்குனு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பணம் வருதுனால நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும் நான் சொல்றது புரியுதுங்களா ஒருத்தருக்கு 100 ரூபாய் காசு இல்ல கஷ்டப்படுறாரு அப்படினா அன்னைக்கு கடவுள் வந்து அந்த ஜீவனுக்கு அந்த ஆன்மாக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாருனா அவர் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் யோசிச்சு பாருங்க அது வந்து குவாண்டிட்டி தான் மாறும் ஆனா அந்த குவாலிட்டிங்கிறது ஒண்ணுதான் சரிங்களா அப்படிங்கும்போது இந்த தனதானியங்கள் கடச்சிட்டே இருக்கணும் இது நான் எத்தனை நாள் செய்யணும் அப்படினா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா செய்யிறது உங்களுக்கு அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஏனா இதுல என்ன சாஸ்திரத்துல சொல்லப்படுதுனா ஜோதிட சாஸ்திரத்திலயும் சரி தாந்திரீக சாஸ்திரத்திலயும் என்ன சொல்லப்படுது எல்லா விதமான விஷயங்களையும் என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்றாங்கன்னா இந்த எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த மாதிரி உணவுகள் நீங்க கொடுக்க 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 ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கும் என்ன பண்ணும் எனக்கு உணவு கொடுத்தவங்க நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இந்த எறும்பு என்ன பண்ணும் சேர்த்து சேர்த்து வைக்கும் ஈவன் அஷ்டமத்து சனீஸ்வர பகவானால வரக்கூடியதும் ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவானால வரக்கூடிய விஷயங்களும் நவ கிரகங்களால வரக்கூடிய துன்பங்களும் இந்த தாந்திரிக பிரயோகம் நீங்க பண்ணுவது மூலமாக மாறுபடும் இருந்தாலும் உங்க ஜனனகால ஜாதகத்தையும் நீங்க பாத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படினா பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் பண்றோம் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்